வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். உங்களுக்கு இந்த ஒரு ஃபேக்ட் தெரியுமா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏரோப்ளேன் பயன்படுத்துகிறவங்களோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2%. இதுவே வந்து சொந்தமாக கார் பயன்படுத்துவோர் அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்க எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8%. சரி, இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலரான ஒரு ஃபேக்டை நீங்கள் போய் ஒரு நெகட்டிவாக யோசிக்கிறவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்தியா ஒரு ஏழை நாடு, இந்தியாவில் இவ்வளோ தான் வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இதுவே ஒரு பாசிட்டிவாக யோசிக்கிறவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, இந்தியா வந்து வேகமாக ஒரு வளர்ந்து வரும் ஒரு நாடு, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மாறும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுவே ஒரு ஆண்டர்ப்ரனாரியல் மைண்டு அவங்க உள்ளவங்கக்கிட்ட போய் நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நம்ம முன்னேற்றணும், அதே மாதிரி நாமும் வாழணும் வளரணும், அதுக்கு இதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அது என்ன அப்படின்னா, என்ன தான் இந்த சதவீதம் எல்லாம் குறைவாக இருந்தாலும் இந்தியாவில் மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து இன்றைக்கி பெருமளவு வந்து அதிகரிச்சுட்டு வருது. அப்போ இது ஒரு வாய்ப்பு தான். ஸோ அந்த வாய்ப்பு இவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 2 ஸ்டோரிஸ் சொல்கிறேன். ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸாக இருந்துச்சு, அதனால தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். முதல் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IGP.com, IndianGiftsPortal.com. ஸோ இந்த இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜோஷி அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்காருங்க. சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு அதில் வந்து நிறைய DRDOலலாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இன்னொரு நிறைய சேலஞ்ச் வேணும் அப்படின்ட்டு ஒரு அரசு வேலையவே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு MBA படிக்கிறார். MBA படிச்சுட்டு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் பேங்க்ஸ்லாம் வேலை செய்கிறாரு, அங்கேயும் நிறைய புதுமைகளை புகுத்துறாரு. அதுக்கப்புறமும் அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, இந்த நாட்டில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வெளியில் வந்து சொந்தமாக தொடங்குறாரு. ஆனால் தொடங்கின ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஏரியா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது. இன்றைக்கி நம்ம நாட்டில் கிஃப்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பரிமாறிட்டு தான் இருக்கோம், பரிசுகளை பரிமாறிட்டு இருக்கோம், ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் கொடுக்குறோம். கேக் தொடங்கி, ராக்கி தொடங்கி, பென் தொடங்கி, பொக்கே தொடங்கி, எல்லாருமே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போது இதுக்கு இதையே வந்து ஆனால் இதில் என்ன ஒரு அவர் பார்த்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, இது வந்து எதுவுமே ஆர்கனைஸ்டாகவே இல்லை, அந்தந்த ஏரியாவில் கொடுக்குறோம், இதை ஒருங்கிணைக்கலாம், இதை ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டை மாற்றலாம் அப்படின்னு தொடங்கின ஒரு நிறுவனம் தான் IGP.com. ஆன்லைனில் கிஃப்ட்ஸை டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 சிட்டிஸில் இந்தியாவில் 24 hoursல் அவங்க கிஃப்ட்ஸை டெலிவர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 1000 சிட்டிஸில் 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து கிஃப்ட்ஸை டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 1000 சிட்டிஸ்கிட்ட இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாரு ஜோஷி அவர்கள். இது ஒரு பக்கம் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் செட் கோ, இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிகா அவர்கள். ஸோ இந்த பொண்ணு 22 வயசில் இவங்களுக்கு கேன்சர். ஆனால் 4 வருஷத்தில் அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ் பத்திரிகை, புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் பத்திரிகையை வந்து இந்தியாவில் தி பெஸ்ட் 30 அண்டர் 30, 30 வயசு கீழே பெரிய அளவில் சாதித்த 30 தொழில் முனைவோர்களை இவர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்தினாங்க. அப்படி என்ன தான் அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ தான் நம்ம இந்த வீடியோடைய தொடக்கத்தில் ஏரோப்ளேன் பயன்படுத்துகிறவங்கள 2% பார்த்தோம். அப்போ ப்ரைவேட் ஜெட்டு எவ்வளோ பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ப்ரைவேட் ஜெட்டை வாங்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நம்ம வந்து ஒரு டாக்ஸி சர்வீஸ் தொடங்கினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது ஏர் டாக்ஸி, இன்றைக்கி எப்படி ஒரு ரெட் டாக்ஸி, கோ டாக்ஸி, ஓலா, ஊபர் மாதிரி அவங்க நம்ம ப்ரைவேட் ஜெட்டுக்கெல்லாம் வந்து ஒரு டாக்ஸி சர்வீஸ் தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கின நிறுவனம் தான் ஜெட் செட் கோ. ஸோ நிறைய ப்ரைவேட் ஓனர்ஸ் கிட்ட நிறையா ப்ரைவேட் ஜெட் வந்து அவங்க எல்லா நேரம் பயன்படுத்த மாட்டாங்க, அதையெல்லாம் எடுத்து ஒரு ஒரு அக்ரிகேட்டர் மாடலாக உருவாக்கி வந்து அவர் சர்வீஸை வந்து தொடங்கினாங்க.
பட் அதுக்காக அதுவும் ஒன்றும் சீப்பாக சீப் கிடையாது. அதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து டிக்கெட் ரேட்ஸ் வந்து 2 லட்சத்தில் தொடங்கி 12 லட்சம் வரைக்கும் போகுது. இன்றைக்கி வந்து அதை வந்து பல ஆயிரங்களுக்காக குறைக்கிறதுக்கு நிறையா முயற்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுற விஷயம் இது தாங்க. நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, கணிக்கவே முடியாது. ஆனால் ப்ரைவேட் ஜெட்டில் வந்து வாங்க முடியாது, ஆனால் ப்ரைவேட் ஜெட்டில் அடிக்கடி பயணம் செய்யணும், இந்த ரெகுலர் இதில் டிக்கெட் கிடைக்காது, இல்லை இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஒரு இடத்துல நிம்மதியாக போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு தொடங்கப்பட்ட ஒரு சர்வீஸ் தான் வந்து ஜெட் செட் கோ. நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு அழகான ஒரு பொக்கே கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜெட்டை வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கனவுளோட இருந்தீங்கனாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை வந்து நீங்கள் ஒரு வேலையில் இருந்துட்டும் நீங்கள் அப்படி யோசிக்கலாம், ஒரு ஆண்டர்பிரனரியல் மைண்டாக யோசிக்கலாம், வேலையில் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆவீங்க, இல்லை சொந்தமாக தொழில் நடத்தினீங்கனாலும் சரி இதே மாதிரி யோசிச்சு உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் வந்து சிறப்பாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.